ஓம் சாந்தி. 5/9/2021 இன்றைக்கான முரளி அவ்வியக்த பாப்தாத முரளி ரிவைஸ். இன்றைக்கி இன்றைக்கி பாபா என்ன சொல்கிறேன்னா, புதிய உலக படத்திற்கான அடிப்படை வந்து நிகழ்கால மேன்மையான பிராமண வாழ்க்கை. ஒரு புதிய உலகமே நம்ம உருவாக்க போகிறோன்னா அதுக்கான அஸ்திவாரம் வந்து இப்போ நிகழ்கால மேன்மையான நம்ம இந்த பிராமண வாழ்க்கை கடைபிடிக்கிறதன் மூலயமா இந்த நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் நமக்கு எப்படி புதிய உலகம், அதாவது சுத்தமான புதிய உலகத்தை நமக்கு பாப்தாதா கொடுக்குறாரு. இன்று உலகை படைப்பவரான பாப்தாதா உலகத்தின் மேன்மையான பாக்கியத்தை உருவாக்கும் ஒரே ஒரு ஒருவர். எப்படின்னா, இன்றைக்கு பாப்தாதா வந்து ஒரு புதிய உலகம் படைக்கிறாருனா மேன்மையான பாக்கியத்தை உருவாக்குறவர் அவர் மட்டும்தான். ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாமே இந்த ஐந்து விகாரங்களை நம்ம அழிச்சுட்டு நம்ம அடுத்த சத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நமக்கு மேன்மையான குணத்தை உருவாக்குவர் அவர் ஒரே ஒருவர் மட்டும்தான். மேன்மையான பாக்கியத்தின் சித்திரத்தின் சுரூபங்களாக இருக்கும் தனது குழந்தைகளை பார்க்கிறார். ஏன்னா நம்ம குழந்தைகள் தான் என்ன சொல்கிறார், மேன்மையான பாக்கியத்தின் சித்திரத்தின் சுரூபமாக நாம் வந்து, ஏன்னா நம்ம தான் வந்து புதிய உலகத்தை படைப்பதற்கான அஸ்திவாரம். இப்போ நாம் நிகழ்காலத்தில் என்னென்ன நாம் சேஞ்ச் பண்ணி நம்மளோட பிராமண வாழ்க்கையில் நாம் மாறுறங்களோ அந்தளவுக்கு நம்ம வந்து எதிர்கால உலகத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைகளை பார்த்து சொல்கிறாரு. பிராமண ஆத்மாக்களான நீங்கள் எல்லோரும் உலகின் மேன்மையான பாக்கியத்தின் சித்திரங்கள். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம எதிர்கால உலகத்திற்காக நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்கிறோம், மேன்மையான பாக்கியத்தின் சித்திரங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணி பிராமண வாழ்க்கையை சீராக கடைபிடித்தோம்னா நம்மளும் பாக்கியத்தின் சித்திரங்களாக இருப்போம். இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம், நம்மளும் ஒரு உலகையே படைப்பதற்கான அஸ்திவாரமாக ஒரு செங்கலாக நம்மளும் இருக்கோம். அதுக்கு இந்த பிராமண வாழ்க்கை தான் அடிப்படை. இதுக்கான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி நடக்கணும். பிராமண வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் மேன்மையான எதிர்கால மேன்மையான பலனின் அனுபவத்தை கொடுக்கிறது. அதாவது பிராமண வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்ன செய்யுது, மேன்மையான பலனை கொடுக்குது. இப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எதிர்காலத்துக்கு வந்து மேன்மையான பலனை கொடுக்குது. அதாவது பிராமண வாழ்க்கையின் மேன்மையான சமஸ்காரங்கள் நம்மளை என்ன செய்யுது, மிக தெளிவாகுகிறது. அதாவது நாம் இப்போ பாபா சொல்கிற ஸ்ரீமத் கேட்கும் போது நம்ம கரெக்டாக நம்ம கேரக்டர் மாற்றிட்டு தெளிவாக நமக்கு சமஸ்காரங்கள் நம்மளோட தெளிவாகிறது. எனவே நிகழ்கால பிராமண வாழ்க்கை எதிர்கால பாக்கியசாலி உலகம் சித்திரமாகும். இப்போ நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு என்னது, எதிர்காலத்துக்கு கிடைக்கும். அப்போ நிகழ்காலத்தில் நம்மளை நாம் திருத்திக்கிறணும், பாபா சொல்கிற வழியில் நம்ம நடக்கணும். எதிர்காலத்தின் சித்திரமாக விளங்கும் இத்தகைய குழந்தைகளை பார்க்கையில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். இவங்க வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் நம்மளை எதிர்காலத்தின் சித்திரமாக இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் முயற்சியின் மூலயமா உலக மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பாபா பார்த்து ஒவ்வொரு குழந்தைகளையும் மகிழ்ச்சி அடைகிறார். நீங்களே சித்திரமாவீர்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்திரம், என்ன சொல்கிறது, ஒரு புதிய உலக படைப்பதற்கான மாற்றத்திற்கான ஒவ்வொரு சித்திரமும் நம்மது. அத்துடன் எதிர்கால பாக்கியத்தின் ஆதார மூர்த்திகளும், அதாவது ஆதார மூர்த்தி நம்ம இல்லைன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான், நம்ம மாறினா தான் இந்த உலகம் மாறும். ஏன்னா பாபா 33 கோடி பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த யுகத்தில் நம்ம மட்டும்தான் இருப்போம். அவங்க ரெடியானால் தான் இந்த உலகமும் ரெடி ஆகும். அதாவது நம்ம மாறும்போது சத்தியுகம் வந்துச்சு, அதே சமயம் திருப்பி நம்மளோட கேரக்டர் திருப்பி கீழ் ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு வரும்போது உலகமும் திருப்பி தாழ்ந்த நிலையாக மாறிடுச்சு. அப்போ நம்மளோட பாபா செலக்ட் பண்ணியிருக்கிற குழந்தைங்களோட எண்ணங்கள் கரெக்டாகும் போது இந்த உலகமும் மாறும். அப்போ சத்தியக்கு வரும், திருப்பி நம்மளோட கேரக்டர் மோசமாகும் போது திருப்பியும் கலியுகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்காரு. கேள்வி, இலகியோகி தந்தை, அதாவது ஒரு ஆத்மா வந்து இலக என்ன சொல்கிறது, சாஃப்டானவங்களாக இருக்கிறாங்க, ஒரு யோகியாக இருக்காங்கன்னா அவங்களோட குவாலிட்டிஸ் என்னவாக இருக்குன்னு பாபா கேட்குறாரு. அது வந்து என்ன சொல்கிறாருன்னா, தந்தை மட்டும்தான் தன்னோட உலகமாக நினைக்கிறாங்க மட்டும்தான் பாபா வந்து நினைப்பார். தந்தை மட்டும்தான் என்னோடய உலகம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் சாஃப்டானவங்களாக ஒரு யோகி வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ நாம் போகிறோம், உலக பற்றில் போயிடுறோம், அதுக்கப்புறம் திருப்பி நான் தந்தைக்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, நாம் வந்து எப்போவுமே என் தந்தை மட்டும்தான் உலகம், அவர் என் கூடவே இருக்கார், நான் கூடவே இருக்கேன். அந்த மனநிலையில் இருந்துட்டு ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்யும் போது
நமக்கு எல்லாமே இலகுவானது, அதாவது நமக்கு எல்லாமே நல்லபடியாக முடிகிறதா நமக்கு இருக்கும். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரே ஒரு தந்தையின் அன்பில் ஆழ்ந்திருந்து சதா ஏறுகின்ற சிதியை அனுபவம் செய்ய வேண்டும். நம்ம பாபா மட்டும்தான் நினைக்கிறேன், அவர் சொல்கிறது எப்போவுமே என் ஒருவன் நினைவு செய்யுங்க, நீ ஒரு ஆத்மா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மனசில் சதா இருக்கணும். ஒரே ஒரு தந்தை தவிர நம் வேறு எதையுமே உங்களை பார்க்க நீங்கள் அனுமதிக்காதீங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. தந்தை மட்டும்தான் என்னோடய உலகம், மற்றபடி யார் யாருமே கிடையாது. ஏன்னா மனுஷங்கள் அனைத்தும் என்ன செய்கிறாங்க, தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க புத்தியை காட்டுவாங்க. அது நம்ம கடமை செஞ்சாலும் சரி, அது இருக்கும் மனுஷங்கிட்ட எல்லா குணமும். அது நம்ம காரியங்கள் செஞ்சுட்டு கூட அவங்க ஆத்மா நினச்சிட்டு அவங்க பண்ணுற தப்பு எதையும் எடுத்துக்காம தந்தை தவிர எனக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸ்லோகன். யோகி ஆத்மா அப்படின்றவர் எப்படின்னா, அக நோக்கிலும் ஒளி மற்றும் சக்தி ரூபத்தின் சக்தி ரூபத்திலும் ஸ்திரமாகவும் இருப்பார். யோகி ஆத்மான்றவங்களோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, அக நோக்கிலும் அதாவது உள்ளுக்குள்ளும் ஒரு ஒளி. அதாவது நம்ம எப்போவுமே யோகா செய்கிறதன் மூலிமா நம்ம உள்ளம் புறம் அகம் மட்டும் உள்ளம் அதாவது மனசும் தெளிவடையும், வெளிப்படையாகவும் நம்ம ரொம்ப தெளிவானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. ஓம் சாந்தி.